ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் கள ஆய்வுன்னு ஒரு மாதத்துக்கு மேலே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற இந்த உங்களின் ஒருவர் நிகழ்ச்சிக்கு ஒரு சின்ன இடைவெளி விழுந்துருச்சு. இடைவெளிங்கிறது நிகழ்ச்சிக்குத்தானே தவிர உங்களுக்கு எனக்கு இல்லையே. அதான் கொஞ்சம் நேரம் கிடைச்ச உடனே உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்துட்டேன். கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கா? நம்மளோட திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு ஆக போகுது. அதுக்கு தான் இந்த 2 ஆண்டுகளில் மகளிருக்கு இலவச பேருந்து, பள்ளி குழந்தைகளுக்கு காலி சிற்றுண்டி திட்டம், அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளின் உயர்கல்விக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் நான் முதல்வன் திட்டம் என இப்படி எண்ணற்ற முன்னோடி மக்கள் நல திட்டங்களை செஞ்சு காட்டியிருக்கிறோம். இந்த வேகம் கொஞ்சமும் குறையாமல் இன்னும் வேகத்துடன் இது போன்ற திட்டங்கள் தொடரும். நம்பர் 1 தமிழ்நாடுன்ற நம்மோட இலக்கை நோக்கி செல்வோம். ஆளுநர்கள் சட்டமன்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யப்பட வேண்டும்னு உங்களின் சட்டமன்ற தீர்மானம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது. உச்சநீதிமன்றமும் இதே கருத்தை வலியுறுத்துதே. உண்மைதான், இந்தியா முழுமைக்கு மனது தான் தமிழ்நாட்டோட குரல். சமூக நிதிக்கு தமிழ்நாடு தான் தலைநகர். அதே போலத்தான் மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும் தமிழ்நாடு தான் தலைநகர். அந்த அடிப்படையில் தான் இது மாதிரியான தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். கோடிக்கணக்கான மக்களோட பிரதிநிதிகள் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்புகிற சட்ட மசோதாக்களை ஒரு நியமன ஆளுநர் கிடப்பில் போடுவார்னா அதைவிட மக்களாட்சி மாண்புக்கு இழுக்கு இருக்க முடியாது. அதனால தான் சட்டமன்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் செய்யப்படணும்னு சொல்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டு உடனடியாக என்னுடைய குரலுக்கு வலு சேர்த்த மாநில முதலமைச்சர்களுக்கு நன்றி. அதே போல் இன்னும் இருக்கிற மற்ற மாநில முதலமைச்சர்களும் இதை ஆதரிப்பாங்கன்னு நம்புகிறேன். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நிறைவடைய இருக்கு. திரும்பி பார்க்கையில என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு ஏற்படுது? எதுலலாம் இன்னும் நிறைய கவனம் தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப மனநிறைவோடு இருக்கேன். 5 ஆண்டுகால ஆட்சியில 2 ஆண்டுகள்ங்கிறது பாதி கூட இல்லை. ஆனால் 2 ஆண்டுகளில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் 3/4 பங்குக்கு மேலே நிறைவேற்றியிருக்கோம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாத பல திட்டங்களையும் தீட்டியிருக்கோம். மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு திட்டங்களை தீட்டினது ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்போ இருக்கிற திமுக அரசாக தான் இருக்க முடியும். எதில் இன்னும் நிறைய கவனம் தேவைப்படுதுன்னு உங்கள் கேள்வியில் கேட்டிருக்கிறீங்க. 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியாளர்களால் சீரழிக்கப்பட்ட அரசு நிர்வாகத்தை ஓரளவுக்கு மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னும் சரி செய்யப்பட வேண்டியது நிறைய இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்தா தெலுங்கானால முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்வோம்னு உள்துறை அமைச்சரே பேசியிருக்காரு. முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல உள்ஒதுக்கீடு வழங்கிய கட்சியோட தலைவரா உங்க கருத்து என்ன? சிறுபான்மை சமூகத்தின் மீதான வன்மம் தான் இதன் மூலமா வெளிப்படுது. தேர்தல் அரசியல் லாபங்களுக்காக உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லி இருக்கிறார். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்வதுதான் இந்து மக்களை திருப்திப்படுத்தும்னு பாஜகவோட தலைமை அவர்களாகவே கற்பனை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. பாஜகவுக்கு வாக்களிக்காத பெரும்பான்மையான மக்களும் இந்துக்கள் தான். ஆனால் அவங்க அமைதியையும் சகோதரத்துவத்தையும் விரும்புகிற மக்கள். பாஜக தன்னுடைய வெறுப்புணர்ச்சியை குறிப்பிட்ட சிலர்கிட்ட திணிச்சு அதுதான் ஒட்டுமொத்த மக்களோட மனநிலைன்னு காட்ட நினைக்குது. அதுக்கு துணையாக இருக்கிறது பொய்களையும் கற்பனை கதைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற பரப்புரை இயந்திரமாக சமூக ஊடகங்களில் செயல்படுகிற பாஜக ஆதரவு கணக்குகள். பாஜகவோட ஊதுகோளாக மாறி ஜனநாயகத்தோட 4வது தூண் என்பதை மறந்து பாஜகவை தாங்கி பிடிக்கிற சில ஊடகங்கள். இப்படி பல காரணிகள் மூலம் தன்னுடைய வெறுப்பு அரசியலை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மதச்சார்பின்மையை அரசியலமைப்பு நெறிமுறையாக கொண்ட நாட்டில் உள்துறை அமைச்சரை இப்படி பேசுவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற செயல். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கோயபல்ஸோட பொய்கள் நாஜிகளுக்கு, ஆனால் உண்மை மக்களுக்கு. இதுதான் வரலாறு சொல்கிற பாடம். நாங்கள் மக்களை நம்புகிறோம். இந்திய மக்களோட மனசாட்சி என்னைக்கும் உறங்கிடாதுன்னு நம்புகிறோம். நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனோட பேரில் வெளியாகி இருக்கிற ஆடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன? இது குறித்து அவரே 2 முறை
விரிவான விளக்கமளித்து விட்டார். மக்களுக்கான பணிகளை செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. மேலும் இதை பற்றி பேசி மட்டமான அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு நான் விளம்பரம் தேடித்தர விரும்பலை. கலைஞர் நூற்றாண்டு விழா வரும் ஜூன் மாதம் தொடங்க இருக்கே, அதை எப்படி கொண்டாட திட்டமிட்டு இருக்கீங்க? மறந்தால் அல்லவா நினைப்பதற்குன்னு சொல்லுவாங்க. நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தமிழக தலைவர் கலைஞரை மக்கள் நாள்தோறும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வருகின்ற ஜூன் 3 அன்று அவருடைய நூற்றாண்டு தொடங்கப் போகுது. இந்த விழாவை இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி கொண்டாட இருக்கிறோம். ஓராண்டு காலம் முழுவதும் தலைவர் கலைஞரின் சாதனைகளை நினைவுபடுத்தி நன்றி செலுத்தும் ஆண்டா இருக்க போகுது. ஜூன் 5 நாள் இந்த நூற்றாண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கு. இதற்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களை டெல்லி சென்று சந்தித்து அழைப்பு எடுத்திருக்கிறேன். இந்த சந்திப்பில் தலைவர் கலைஞர் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் வைத்துள்ள மதிப்பையும் மரியாதையும் நான் அறிந்தேன். பழங்குடி சமூகத்தைச் சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் அவர், ரெண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் அவர். விளிம்பு நிலை மக்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் அரசியல் ஆளுமைகளாக வர வேண்டும் என நினைத்த தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தொடங்கி வைப்பது மிக மிக சிறப்பானது. சென்னை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. மதுரையில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் விரைவில் திறந்து வைக்கப்பட இருக்கு. வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அதன் பிறகும் மக்களுக்கு பயனளிக்கும் தலைவராக கலைஞர் விளங்கி வருகிறார் என்பதை சொல்லத்தக்க வகையில் பயனுள்ள விழாக்களாக இவை அனைத்தும் அமையும். கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சியினர், செயற்பாட்டாளர்கள் இவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து தொழிலாளர் சட்டத்துல கொண்டு வந்த திருத்தத்தை நிறுத்தி வச்சீங்க. இது உங்களுடைய ஜனநாயக போக்கையும் முதிர்ச்சியையும் காட்டுது. ஆனால் இதை பலவீனமாக ஒரு தரப்பினர் கட்டமைக்க முயல்கிறார்களே. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்களை மனசாட்சியே நீதிபதின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார். அப்படித்தான் நானும் செயல்பட்டு வருகிறேன். மக்களின் எண்ணத்தை புரிந்து செயல்படுவதே மக்களாட்சி. அப்படி எடுக்கப்பட்ட முடிவு அது. பலத்தை வைத்து இந்த சட்டத்தை கொண்டு வரப்படவும் இல்லை, பலவீனமாக இதனை வாபஸ் பெறவும் இல்லை. அண்மையில் விழுப்புரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கள ஆய்வுக்காக போயிருந்தீங்க. அங்கே வந்து சிறப்பான முறையில் சமூக தொண்டாற்றியவங்களுக்கு வந்து நினைவு பரிசு வழங்கியிருந்தீங்க. அதில் அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லாமல் அரசு சாராத சமூக நல ஊழியர்களுக்கும் வந்து நினைவு பரிசு கொடுத்துருந்தீங்க. இந்த நினைவு பரிசு வழங்குறதுக்கான நோக்கம் என்ன? பாராட்டு என்பது தன்னுடைய பணியை கடமையாக செய்யாமல் மக்களுக்கான சேவையாக செய்கிறவங்களுக்கு காட்டுகிற நன்றி மட்டும் இல்லை. இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இப்படி சேவை செய்ய முன் வரணும்னு ஊக்கப்படுத்தவும் தான். மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் மக்களுடைய தேவைகள் அத்தனையையும் அரசு மட்டுமே செஞ்சிட முடியாது. அரசு சாரா சமூக நல ஊழியர்களின் பங்களிப்பும் மிக மிக அவசியம். எனவே தான் இப்படி சேவை மனப்பான்மை கொண்ட அரசு பணியாளர்கள், அரசு சாரா நிறுவன ஊழியர்களை வெளிப்படையாக அழைச்சி பாராட்டுகிறோம். ஒன்றிய அரசோட பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற பல்வகை பணியாளர் தேர்வுகளும் ஒருங்கிணைந்த மேல்நிலை பணியாளர் தேர்வுகளும் இனி தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும்னு ஒன்றிய அரசு அறிவித்திருக்காங்க. இதனோட அடுத்த கட்டமாக 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளும் ஒன்றிய அரசின் அலுவல் மொழி ஆக்கப்படும் காலம் வரும்னு எதிர்பார்க்கலாமா? விரைவில் வர வேண்டும். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கொள்கை இது. நம்முடைய கோரிக்கையின் காரணமாக இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் பல்வேறு மாநில மொழிகளை பேசும் இளைஞர்களும் அவரவர் மொழியில் இந்த தேர்வுகளை எழுதலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கு. அறிவுத்திறனை இந்தி, ஆங்கிலம் என்ற குறிப்பிட்ட மொழி எல்லைக்குள் சுருக்கக்கூடாது. இந்தியா என்பது மாநிலங்களில் ஒன்றியம்தான் என்பதால் எல்லா மாநில இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு வழங்கப்படணும். அதற்கான முதற்படிதான் நமது வலியுறுத்தல் காரணமாக நடந்திருக்கக்கூடிய இந்த நல் விளைவு. விரைவில் அனைத்து ஒன்றிய அரசு தேர்வுகளும் அனைத்து மாநில மொழிகளிலும் நடத்தப்பட குரல் கொடுப்போம், வெல்வோம்.
கடந்த அதிமுக ஆட்சியில அப்போதைய முதலமைச்சரோட பொறுப்புல இருந்த பொதுப்பணித்துறை டெண்டர்கள் வழங்கினதுல தொடங்கி காவல்துறைய நவீனப்படுத்துற திட்டத்துல, பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துலன்னு பல்வேறு திட்டங்கள்லயும் பெருமளவு முறைகேடு நடந்திருக்கிறதா சிஏஜி அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்கள் தொடர்பா எடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகளோட நிலை என்ன? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அதிமுகவின் கரப்ஷன் ஆட்சியை பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும். அதை சிஏஜி அறிக்கையும் உறுதி செஞ்சுருக்கு, ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கு. இது குறித்து அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். ஊழல் தடுப்பு சட்டத்தில் 2018 மேற்கொள்ளப்பட்ட சில திருத்தங்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்ல சில முன் அனுமதிகளையும் இசைவு ஆணைகளையும் பெற வேண்டியுள்ளது. அந்த அடிப்படையில் விசாரணை நிறைவடைந்து கடந்த அதிமுக ஆட்சியாளர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் அனைத்தும் நிச்சயம் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்படும். உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அது உறுதி. டெல்லிக்கு போனதும் எடப்பாடி பழனிசாமியின் வீரியம் அடங்கிட்டதை பார்த்து என்ன தோணுச்சு? வீராவேசமா டெல்லிக்கு கிளம்பி போய் காத்திருந்து காத்து போன பொலுனா திரும்பி வர்றது அவருக்கும் அவரது கட்சியை சார்ந்தவங்களுக்கோ ஒன்றும் புதுசு இல்லையே.